அன்பானவர்களே, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியவில்லையா? பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் விடலாமா என்ற யோசனையோடு இருக்கிறீர்களா? ஐந்தாவது கட்டளைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் என்ன என்று யோசிக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து இந்த ஐந்தாவது கட்டளைக்கு எப்படி கீழ்ப்படிந்தார் என்று நீங்கள் நினைத்து பார்த்ததுண்டா? இது எல்லாவற்றிற்கும் பதில் காண இருக்கிறோம். வாருங்கள், சேர்ந்து படிப்போம் இனிய இல்லம் நிகழ்ச்சியின் வாயிலாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மற்றும் ஒரு நல்ல நாளிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட இனிய இல்லம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக மற்றும் அநேக ஆலோசனைகளை நாம் கேட்க இருக்கிறோம். இதுவரை கேட்ட ஆலோசனைகளை தேவன் ஆசீர்வதித்து கொடுத்தார். இந்த நாளிலும் கூட ஆலோசனைகளை வழங்கும்படியாக நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக போதகர் சுரேஷ் அவர்கள் நம்மோடு கூட இணைந்திருக்கிறாங்க. வாங்க, நாம் நிகழ்ச்சிகளாக கடந்து செல்லலாம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். கடவுளுடைய கிருபையினால் அநேக ஆலோசனைகளை நாம் கேட்டு வருகிறோம். உங்களுடைய நல்ல ஆலோசனைகளுக்காக நிகழ்ச்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட பாஸ்டர், நம்ம பெற்றோர்களை கனம் பண்ணுதலை குறித்து சில காரியங்களை கேட்கலான்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். ஏன்னு சொன்னால், நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி அநேக வேத வசனங்களை பார்த்தோம். பிள்ளைகள் எப்படி தாய்மார்களுக்கு உதவிகரமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த காலகட்டத்தில், இப்போ நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தில், இந்த கனம் பண்ணுதல் அப்படின்றது சற்று குறைந்து போயிட்டுரும். ஏன்னா ரொம்ப சகஜமாக பேசிக்கொள்ளக்கூடிய வாங்க போங்கன்னு சொன்ன காலம் போய் வாப்போ என்று சொல்லக்கூடிய காலம் வந்துடுச்சு. இந்த பெற்றோர்களை கனம் பண்ணுதல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, தேவன் கொடுத்த 10 பிரமாணங்களில் ஒரு பிரமாணம். இதை நம்ம கடந்த நிகழ்ச்சியில் கூட நம்ம பார்த்தோம். இந்த பெற்றோர்களை கனம் பண்ணுதல் தேவன் கொடுத்த பிரமாணங்களிலே மிக முக்கியமான ஒரு பிரமாணமாக இருந்தது. இந்த கட்டளையில், அதாவது அந்த ஐந்தாவது கட்டளையில் இருக்கிற படிப்பினை என்ன பாஸ்டர்? இந்த ஐந்தாவது பிரமாணம், மொத்தம் 10 பிரமாணம் இருக்கிறது. இந்த 10 பிரமாணத்தில் ஐந்தாவது பிரமாணமாக, உன்னுடைய தகப்பனையும் உன்னுடைய தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற ஒரு உன்னதமான ஒரு பிரமாணத்தை இந்த ஐந்தாவது பிரமாணமாக நம்ம படிக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய ஒரு படிப்பினை என்ன, இதில் நம்ம படித்துக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்றால், யாத்ராகமும் 20வது அதிகாரம் 12வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இதுதான் ஆண்டவர் கொடுத்த ஒரு உன்னதமான ஒரு பிரமாணம். இப்போ இந்த 10 பிரமாணத்தை வந்து நம்ம இரண்டாக நம்ம பிரிக்க முடியும். ஒன்று வந்து, அதாவது பிரமாணம், முதலாவது பிரமாணத்திலிருந்து 4 பிரமாணங்கள் ஒரு பகுதியாகவும், 5வது பிரமாணத்திலிருந்து 10வது பிரமாணம் வரைக்கும் ஒரு இரண்டாவது ஒரு பிரிவாக நம்ம பிரிக்கலாம். சொல்லப்பட்ட இந்த 10 பிரமாணத்தில் முதல் பிரிவு வந்து, மனிதன் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு அடையாளமாக முதல் பிரமாணத்திலிருந்து 4வது பிரமாணம் வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் மனிதனிடத்தில் அன்பு கூறுவதற்காக கொடுக்கப்பட்ட பிரமாணம் 5வது பிரமாணத்திலிருந்து 10வது பிரமாணம் வரை. ஆக மொத்தம் இந்த 10 வந்து டிவைட் பண்ணணும், பிரிக்கணும் அப்படின்னா 4 பிரமாணம், 6 பிரமாணம் என்று சொல்லி நம்ம பிரிக்கலாம். இந்த 6 பிரமாணம் இதில் வந்து முதல் பிரமாணமாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது வந்து இந்த தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. அதில் இப்போ நம்ம அந்த பிரமாணத்தை நம்ம வாசித்தோம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இதில் ஆண்டவர் வந்து ரொம்ப அழகாக ஒரு பிளெஸ்ஸிங் ஆண்டவர் வைத்திருக்கிறார். உன்னுடைய, நீ தங்கி தாபரிக்கக்கூடிய உன்னுடைய தேசத்தில் உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு, அதாவது ஆங்கிலத்தில் ப்ரொலாங் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கணும் அப்படின்னா உன்னுடைய தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு. நம்ம வந்து ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா, நீ ரொம்ப நாள் வாழணுன்னா உன்னுடைய தகப்பனையும் உன்னுடைய தாயையும் நீ கனம் பண்ணு அப்படின்றதான் பிரமாணத்தினுடைய ஒரு படிப்பினை.
பவுல் இதே பிரமாணத்தை எப்படி அங்கே கோட் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, எபேசியர் 6வது அதிகாரம் வாக்கியம் 3வது வாக்கியம், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. பவுல் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, மனிதன் மனிதனிடத்தில் அன்பு கூறுவதற்கு இந்த 6 பிரமாணத்தில் முதல் பிரமாணமாக இருக்கக்கூடியது வந்து இந்த பிரமாணம் தான். இது வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட முதல் பிரமாணம் அப்படின்றார். என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னா, உன்னுடைய தாயையும் உன்னுடைய தகப்பனையும் நீ கனம் பண்ணுவாயானால் உன்னுடைய வாழ்நாட்கள் நீடித்திருக்கும் அப்படின்றதான் பிரமாணத்தினுடைய வாக்குத்தத்தம். அதனால் இந்த பிரமாணத்திலிருந்து நாம் படித்து கொள்ளக்கூடிய ஒரு படிப்பினை என்னென்னா, ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு யாராவது விரும்புனீங்கன்னா, ஆவிக்குரிய ரீதியில் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த 5வது பிரமாணத்திலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா, உன்னுடைய தகப்பனையும் உன்னுடைய தாயையும் நீ கனம் பண்ணு அப்படின்றதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நல்ல ஆலோசனைகள் பாஸ்டர். இப்போ நம்ம பார்த்த அந்த பிரமாணத்திலேயே அதில் கண்டிஷன் இருக்கிற மாதிரி வார்த்தைகள் வருது, அதில் நிபந்தனைகள் இருக்கிறதா, அதை குறித்து சொல்லுங்கள் பாஸ்டர். இந்த 5வது பிரமாணம் மாத்திரமில்லை, 10 பிரமாணம் முழுவதுமே நீங்கள் எடுத்திங்கனாவே ஒரு நிபந்தனை அங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது மாத்திரமில்லை, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு கற்பனையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் மனிதர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக கொடுக்கக்கூடிய கட்டளையாக இருந்தாலும் சரி, அல்லது வாக்குத்தத்தங்களுக்கு கூட நிபந்தனைகள், நிபந்தனை கண்டிப்பாக இருக்குது. எல்லாவற்றிற்குமே நிபந்தனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்போது ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் உபாகமும் 28வது அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அதில் நான் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமும் 28வது அதிகாரம் வந்து நம்மளுக்கு பிரபலமான ஒரு அதிகாரம், அதில் வந்து முழுக்க முழுக்க ஆசீர்வாதமும் சாபங்களும் உள்ள ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்தை நம்ம ஜஸ்ட்டு அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அதில் நிபந்தனை இருக்கிறதா இல்லையா அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடியும். உபாகமும் 28வது அதிகாரம் 1வது வாக்கியம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எல்லாவற்றிலுமே ஒரு கண்டிஷனை நம்ம பார்க்க முடியும், ஒரு நிபந்தனை பார்க்க முடியும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா, இதை செய்தால் உனக்கு ஆசீர்வாதம், இதை நீ செய்தால் உனக்கு சாபம். அப்போ அந்த செய்தால் அப்படின்ற ஒரு விஷயம் வர்றது பார்த்திங்கன்னா, அதுதான் நிபந்தனை. அந்த நிபந்தனையை ஆண்டவர் வந்து எல்லா பிரமாணத்திலுமே வைத்திருக்கிறாரு. இப்போ 5வது பிரமாணத்தில் அதில் வைத்திருக்கிறாரான்னா, ஆமாம், அதாவது உன்னுடைய வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. அப்போ உன்னுடைய வாழ்நாட்கள் நீடிக்கணும் அப்படின்னா தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும். நீ ஒருவேளை நீடித்தில்லாமல் இருக்கணும் அப்படின்னு நீ நினச்சனா உன்னுடைய தகப்பனின் தாய் இல்லை அப்படின்றது அதனுடைய அர்த்தம். ரொம்ப நல்ல வசனம் பாஸ்டர், தொடர்ந்து படிக்கலாம். ஒரு இடைவேளைக்கான நேரம் பாஸ்டர். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கான நேரம், இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக உங்களை நிகழ்ச்சிக்குள்ளாக அன்போடு கூட வரவேற்கிறேன். வாங்க தொடர்ந்து நாம் படிக்கலாம். அசன், நம்ம 5வது பிரமாணத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம், கனம் பண்ணுதல் என்ற தலைப்பின் கீழாக. நம்ம அதில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம், அதில் இருக்கக்கூடிய நிபந்தனை, இதெல்லாவற்றையும் பார்த்தோம். நமக்கு எப்போவுமே இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாக இருக்கிறார். நம்ம பிள்ளைகளை பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தில் கூட இயேசு கிறிஸ்துவினுடைய கண்ணோட்டம் என்ன என்பதை பார்த்தோம். இந்த 5வது பிரமாணம், இயேசு கிறிஸ்துவும் 5வது பிரமாணமும், இந்த இணைப்பு, இயேசு கிறிஸ்து 5வது பிரமாணம், இதை குறித்ததான கண்ணோட்டத்தை குறித்து நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் பாஸ்டர். இந்த 5வது பிரமாணமும் இயேசுவும் ஒரு கண்ணோட்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த 10 பிரமாணம் இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 10 பிரமாணம் என்பது பழைய ஏற்பாட்டு காலகட்டம், பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான், புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது வந்து பொருந்தாது, பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய 10 பிரமாணம் அழிந்தது, ஒழிந்தது, சிலுவையில் அறையப்பட்டது, இப்படியெல்லாம் நிறைய இன்றைக்கி பேச்சுகள் இன்றைக்கி நிலவுகிறது. ஆனால் இந்த 10 பிரமாணத்தில் இந்த 5வது பிரமாணத்தை ஆண்டவராகிய இயேசுவானவர் கை கொண்டாரா அப்படின்னு ஒரு கண்ணோட்டமாக நம்ம பார்த்தோன்னா, அதுக்கு ஒரு விடை நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியும். பொதுவாக பிரசங்கி 12வது அதிகாரத்தில் நம்ம படிக்கும்பொழுது 13வது வாக்கியம் சொல்கிறது,
காரியத்தின் கடைத்தொகையே கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே அப்படின்றத நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அவருக்கு பயந்து கற்பனைகளை கைக்கொள்ளணும், அது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் அப்படின்றது தான் அதனுடைய டேர்ம். மனுஷர்கள் எல்லார் மேலும், அப்போ எல்லாருக்குமே இந்த கற்பனை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது. இப்போ இயேசுவானவர் இந்த ஐந்தாம் பிரமாணத்தை கடைபிடித்தாரா அப்படின்னு நம்ம பார்ப்போம் என்றால், இயேசுவானவர் ஐந்தாம் பிரமாணத்தை வந்து அவர் துல்லியமாக அவர் கடைபிடித்ததை நம்ம பார்க்க முடியும். எது வரைக்கும் அவர் வந்து ஐந்தாவது பிரமாணத்தை அவர் கடைபிடித்தார்னா, அவருடைய மரணம் மட்டும், அதாவது அவருடைய சிலுவை வரைக்கும் அவர் அந்த பிரமாணத்தை வந்து கடைபிடித்ததை நீங்களும் நானும் பார்க்க முடியும். அவருடைய 30வது வயதில் அவர் ஞான முழுக்கு பெறுகிறார். இதுதான் நம்ம லூக்காவில் நம்ம படிக்கிறோம். அவர் ஞான முழுக்கு பெறும்பொழுது ஏறக்குறைய 30 வயது அப்படின்னு. இந்த 30 வயது வரைக்கும் அவர் வந்து தன்னுடைய தாய் தகப்பன் வீட்டில் அவர் இருந்து, தன்னுடைய தகப்பனுடைய அந்த தச்ச வேலையை அவர் செய்து கொண்டு, தன்னுடைய தாய்க்கு கீழ்ப்படிந்து அவர் அந்த பிரமாணத்தை கடைபிடிக்கிறவராக தான் இருந்தார். அதனால் இந்த 5வது பிரமாணமும் அப்புறம் இயேசுவையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது, இயேசுவானவர் தான் நம்மளுக்கு முன்மாதிரி. நீங்கள் சொன்னது உண்மை, இயேசுவானவர் அந்த 5வது பிரமாணத்தை கடைபிடித்தார். அதே போல் நம்மளும் வந்து அந்த 5வது பிரமாணத்தை கடைபிடிக்கணும். இந்த 5வது பிரமாணத்தை அவர் எது வரைக்கும் கடைபிடித்தார் அப்படின்னும் பொழுது சிலுவை அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போது அவருடைய அந்த 30 வயது வரைக்கும் தன்னுடைய தாய் தகப்பனை கனம் பண்ணார். ஆனால் அவர் மறிக்கக்கூடிய அந்த ஒரு சிலுவையின் நேரத்தில் தன்னுடைய அன்பான சீஷனை ஆண்டவர் வந்து யோவனை அழைக்கிறார். அழைத்து யோவனுக்கிட்ட சொல்கிறாரு, இதோ உன் தாய் அப்படின்றார். அதில் என்ன நம்ம பாடத்தை கற்பிக்க ஆண்டவர் நம்மளுக்கு முயற்சிக்கிறார் அப்படின்னா, அதாவது என்னுடைய தாயை வந்து நீ உன்னுடைய தாயாக பாவித்து நான் செய்ய வேண்டிய கடமையை நீ வந்து செய், இதோ உன் தாய் அப்படின்னு அந்த தாயை வந்து நீ கனம் பண்ணு, என் தாயை நீ வந்து பார்த்துக்கோ அப்படின்னு அந்த 5வது பிரமாணத்தை வந்து அந்த சிலுவையினுடைய நேரத்தில் கூட என்ன தான் செய்கிறார்னா நிறைவேற்றுறாரு அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. ரொம்ப சிறப்பான பதில் பாஸ்டர். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் கட்டளை இல்லைன்னு சொல்கிறவங்க, இன்றைக்கி கடலை இல்லைன்னு சொன்னாங்கன்னா நாளைக்கு அவங்க பையன் அவங்கள கனம் பண்ண போகிறது இல்லைன்றதை அவங்களே சொல்கிற மாதிரி. இந்த கட்டளைகள் தேவன் நமக்கு கொடுத்தது, அந்த பிரசங்கியினுடைய வார்த்தைக்கு ஏற்றபடி எல்லா மனுஷருக்கும் அது கடமையாக இருக்கிறது. நல்ல கருத்துக்காக நன்றி பாஸ்டர். தொடர்ந்து பார்க்கும் பொழுது, இந்த இப்போ நீங்கள் சொன்னது போல் அந்த கட்டளைகள் யூதர்களுக்காக கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டதுன்னு மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்லுவாங்க. ஆனால் அது எல்லா மனுஷருக்கும் கொடுக்கப்பட்டதுன்னு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். இருந்த போதிலும் இந்த 5வது பிரமாணத்தை யூதர்கள் எப்படி கடைபிடித்தாங்க, அவர்களுக்கு அவர்களுடைய நாட்களில் இதை குறித்ததான கண்ணோட்டம் என்னன்னு சொல்லுங்க பாஸ்டர். இல்லை, நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, இந்த 10 பிரமாணம் யூதர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த 10 பிரமாணம் இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த 10 பிரமாணம் எல்லா மனுஷர்களுக்கும் கொடுக்கப்பட்டது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேணும். அப்படி தான் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா, இந்த ஓய்வு நாளை குறித்து நம்ம பார்க்குறோம். அதாவது மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது அப்படின்னு மார்க் நம்ம 2வது அதிகாரம் 27 நம்ம வாசிக்கிறோம். அப்போது அங்கேயே நீங்கள் பார்க்கும்பொழுது மனுஷன் மனுஷன் அப்படின்னு தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். யூதன் என்றோ கிரேக்கன் என்றோ இஸ்ரவேல் என்றோ அங்கே சொல்லப்படலை. அப்போ பார்க்கும்பொழுது இந்த 10 பிரமாணம் முழுக்க முழுக்க யாருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னா மனிதர்களுக்கு அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இயேசுவும் இந்த 5வது பிரமாணமும் ஒரு கண்ணோட்டம் பார்த்தது போல், இந்த யூதர்களும் இந்த 5வது பிரமாணமும் ஒரு கண்ணோட்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சற்று வித்தியாசப்படுவதை நம்ம பார்க்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூதர்கள் இந்த 5வது பிரமாணத்தை கடைபிடித்த விதம் வந்து வித்தியாசம். அவங்களுக்கு வந்து சில நேரத்தில் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கேற்றது போல் பிரமாணத்தை மாற்றிக்கொள்வது. இந்த பிரமாணம் எனக்கு வந்து ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்றதுனால அந்த பிரமாணத்தையே மாற்றுறது, சூழ்நிலையை வைத்து மாற்றுறது, என்னால் அதை கடைப்பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையினால் அந்த பிரமாணத்தை மாற்றுவது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போது யூதர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய பிரமாணம் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும். யூதர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா, ஒரு குர்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு காணிக்கை வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த 5வது பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை
அப்படின்னு அவங்க வந்து போதிச்சுட்டு வந்தாங்க. அந்த பிரமாணத்தை வந்து அவங்களால் கடைப்பிடிக்க முடியல என்பதற்காக அவங்களாவே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பிரமாணத்தை அவர்கள் உருவாக்குவதை நாம் பார்க்க முடிகிறது. இதில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னா, ஓய்வு நாள் ஏழாவது நாள் அப்படின்னு ஆண்டவர் கொடுக்குறாரு, ஆனால் அந்த ஏழாவது நாள் சனிக்கிழமையில் என்னால் கடைப்பிடிக்க முடியல அப்படின்றதுக்காக அந்த பிரமாணத்தையே மாற்றுறது. ஏன்னா என்னால் கடைப்பிடிக்க முடியல அப்படின்றதுக்காக எப்படி யூதர்கள் அந்த பிரமாணத்தை குர்பான்ற ஒரு காணிக்கை கொடுத்தா போதுமானது அப்படின்னு நினச்சாங்களோ, அதே போல் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சனிக்கிழமை ஓய்வு நாளை கடைப்பிடிக்க முடியலன்றதுனால ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள், எனக்கு அன்னைக்கு தான் விடுமுறை, அதனால் அந்த பிரமாணத்தையே அவர்கள் மாற்ற முயற்சிக்கிறது. யூதர்களுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும்பொழுது இந்த ஒரு ப்ராப்ளமை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும். ரொம்ப நல்ல உதாரணம் பாஸ்டர். இன்றைக்கும் யூதர்களைப் போல தான் நிறையா பிள்ளைகள் இருக்கிறாங்க. பெற்றோரை கனம் பண்ணுவதற்கு தயங்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பிரமாணம் இல்லாதது போல தான் அவங்க நடந்து கொள்கிறாங்க. நல்ல கருத்துக்கள் பாஸ்டர், தொடர்ந்து படிக்கலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம சந்திப்போம் பாஸ்டர். பிரியமானவர்களே, நல்ல ஆலோசனைகளை கேட்டு வருகிறோம். ஒரு இடைவேளைக்கான நேரம், மீண்டும் சந்திப்போம் இடைவேளைக்கு பிறகு. பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக உங்களை நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்கிறேன். வாங்க நம்ம தொடர்ந்து படிக்கலாம். பாஸ்டர், நம்ம இடைவேளைக்கு முன்பாக யூதர்கள் எப்படி அந்த பிரமாணங்களை தங்களுக்கு ஏற்ற விதத்திலே மாற்றிக்கொண்டார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து அதை குறித்து பேசும்பொழுது ஏதாவது வசனங்களோ அல்லது வேறு கருத்துக்களோ இருந்தால் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இப்போது யூதர்கள் வந்து அதிகமாக எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா, ஆண்டவருடைய பிரமாணத்தை காட்டிலும், ஆண்டவருடைய பிரமாணத்தை காட்டிலும் அவர்கள் காண்பித்தது வந்து இந்த பாரம்பரியத்திற்கு, ட்ரெடிஷன், இதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவங்களுடைய பாரம்பரியத்தை அவங்க கடைபிடிப்பதுனால தேவனுடைய பிரமாணத்தை அவர்கள் மீறினதாக ஆண்டவராகிய இயேசுவானவரே சொல்கிறார். ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். மார்க்கு 7:8 நான் வாசிக்கிறேன். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். 7 அதிலேயே, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்பொழுது மனிதர்களுடைய உபதேசம், பாரம்பரியம், இந்த பாரம்பரியத்தினால் தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிற ஒரு அனுபவம். இதுதான் யூதர்களுடைய காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம். ஸோ 10 பிரமாணத்தில் இந்த 5வது பிரமாணத்தை இயேசுவானவர் கடைப்பிடித்த ஒரு விதமும் யூதர்கள் கடைப்பிடித்த ஒரு விதமும் இந்த ஒரு கண்ணோட்டமாக நம்ம பார்க்க முடிகிறது. ரொம்ப சிறப்பான வசனம் பாஸ்டர். இன்றைக்குமே கூட நிறைய பேர் என்னை மாற்றிக்கொள்ள முடியாவிட்டால் தேவனுடைய வார்த்தையை மாற்றிக்கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் தங்களை அந்த காலத்து யூதர்களைப் போல நினைத்து கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து பார்க்கும்போது பாஸ்டர், இந்த 5வது கட்டளையை குறித்தே நம்ம படிக்கும் பொழுது, இப்போ நம்ம எல்லாருமே வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்பது தெள்ள தெளிவாக தெரியும். வரக்கூடிய சம்பவங்கள், நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே அதை மீண்டும் மீண்டும் நமக்கு உணர்த்துகிறது. இதை குறித்து ஒரு கேள்வி, இந்த கடைசி கால அடையாளமும் 5வது கட்டளையும், இதை ரெண்டையும் ஒப்பிட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. சரி, இந்த 5வது கட்டளை வந்து தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும், இதுதான் 5வது கட்டளை. கடைசி நாட்களில் சில கொடிய காலங்கள் வரும் என்று சொல்லி பவுல் வந்து எழுதுகிறார். அப்போது கொடிய காலங்களில் வந்து அநேக சில சயின்ஸை வந்து அங்கே பவுல் வந்து மென்ஷன் பண்ணுறார். சில அடையாளங்களை வந்து அவர் மென்ஷன் பண்ணுறார். அந்த அடையாளங்களில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5வது பிரமாணத்தை மீறுகிற ஒரு செயல், இது வந்து கடைசி நாட்களில் இருக்கும் அப்படின்றது பவுல் வலியுறுத்தி சொல்கிறார். அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். 2 தீமோத்தேயுவில் 3வது அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அதை நான் வேகமாக வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் வாக்கியங்கள் 1 நான் வாசிக்கிறேன். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும். இதுதான் நான் இங்கே மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கருத்து. இந்த 5வது பிரமாணத்திற்கு ஆண்டவர் சொல்கிறார் கணம் பண்ணு, ஆனால் இவங்க தாய் தகப்பனுக்கு கணம் பண்ணுவதற்கு பதிலாக
கீழ்ப்படியாத ஒரு தன்மையுடையவர்களாக இருப்பார்கள் எப்போ கடைசி நாட்களில் அப்படின்றது பவுலினுடைய ஒரு விளக்க உரை. சரி, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கமில்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் விஷயத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இது பவுல் நம்மளுக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனை. இந்த கடைசி நாட்களில் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாத ஒரு அடையாளம் கடைசி நாட்களில் இருக்கும் அப்படின்றது வேதம் தரக்கூடிய ஒரு, அதாவது வானத்தின் அடையாளங்களைப் போல் நம்ம கண் முன்னாடி நடக்கக்கூடிய இந்த நிகழ்வும் நமக்கு ஒரு அடையாளம் தான். ஆமாங்க. அப்போ நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம ப்ராக்டிக்கலாகவே நம்ம பார்க்குறோம், இந்த ஒரு தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத ஒரு தன்மை இன்றைக்கி பரவலாக மலிந்து கிடக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதாவது யோவான் எழுதுவார், கண்ட சகோதரனிடத்தில் நீ அன்பு கூறலைன்னா காணாது இருக்கக்கூடிய தேவனிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுவ அப்படின்னு. கண்ட உன்னுடைய தாய் தகப்பன்கிட்ட நீ அன்பு கூற முடியல, கணம் பண்ண முடியலன்னா கீழ்ப்படிந்திருக்க முடியல. ஆமாம், கீழ்ப்படிய முடியல, காணா உன் கணம் பண்ண முடியல அப்படின்னும் பொழுது நீ எப்படி ஆண்டவரை கணம் பண்ணுவ, நீ எப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படிவ, இதுதான் நம்ம யோசிக்கணும். இந்த உலகத்தில் பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு ஒரு கீழ்ப்படிய உன்னால் முடியல அப்படின்னா பரலோகத்தின் தேவனுக்கு ஒரு நாள் நீ என்ன பண்ண முடியாது, கீழ்ப்படிய முடியாது. உன்னுடைய பெற்றோருக்கு நீ வந்து அசட்டை இந்த ஊர் இந்த இடத்துல நீ செய்து கொண்டு இருப்பாயானால் பரலோகத்தின் தேவனையும் நீ அங்கே அசட்டி செய்கிறவனாக தான் இருப்ப. இந்த பிரமாணத்திலிருந்து நீங்களும் நானும் வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணத்தை கடைபிடிப்பதற்கு நம்மளுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு ரொம்ப நாள் நம்ம வாழ்வதற்கு ஆண்டவர் ஒரு உன்னதமான ஒரு பிரமாணத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த பிரமாணத்தின்படி நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதனால் இந்த 10 பிரமாணம் ஒழியவில்லை, இந்த 5வது பிரமாணமும் ஒழியவில்லை. இந்த 5வது பிரமாணத்தை இயேசுவானவர் பார்த்த விதமும் யூதர்கள் மனிதர்கள் பார்த்த விதத்தையும் நம்ம படித்தோம். ஆண்டவர் பார்த்த விதமாக நீங்களும் நானும் பார்க்க வேண்டும். இந்த பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களும் ஆண்டவர் பார்த்த விதமாக பார்த்து ஆண்டவர் முடிவு பரியந்தம் சிலுவையினுடைய முடிவு பரியந்தம் ஆண்டவர் அந்த பிரமாணத்திற்கு உண்மையாய் வாழ்ந்தது போல் நம்மளும் வாழணும் அப்படின்றது என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆவலாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சிலாக்கியத்தை ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ரொம்ப சிறப்பான ஆலோசனைகள் பாஸ்டர், நல்ல வேதவசனங்கள். குறிப்பாக இந்த கடைசி காலத்தினுடைய அடையாளம், இன்றைக்கி நிறைய பேர் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி ரொம்ப அஜாக்கிரதையாக பெற்றோர்களிடத்தில் நடந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் கடைசி காலத்தில் இருக்கிறார்கள் என்பதற்கு தாங்களாகவே ஒரு அடையாளங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. நல்ல கருத்துக்கள், விலையுயர்ந்த வசனங்கள் எல்லாவற்றிற்கும் நிகழ்ச்சியின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. பிரியமானவர்களே, இந்த நாள் நிகழ்ச்சியானது நிச்சயமாகவே பிரயோஜனமுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் கருத்துக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். 5வது பிரமாணம் இருக்கக்கூடிய 10 பிரமாணங்களிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த 5வது பிரமாணத்தில் தேவன் நமக்கான நீடித்த ஆயுசிற்கான ரகசியத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். நிபந்தனை இருக்கிறது, பெற்றோர்களை கணம் பண்ண வேண்டும் என்ற நிபந்தனை, அதை நாம் செய்கிறோமா யோசித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவை போல நாம் வாழ்கிறோமா அல்லது யூதர்களைப் போல வாழ்கிறோமா, நமக்காக தேவனுடைய வார்த்தைகளை மாற்றக்கூடிய கூட்டமாக இருக்கிறோமா யோசித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய மரண பரியந்தம் தேவனுக்கு பிரியமாக கீழ்ப்படிந்து அவர் சொன்ன கட்டளையின்படி தன்னுடைய தாயை கணம் பண்ணி கொண்டிருந்தார் என்பதை நம்ம இந்த நாளில் கேட்டோம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஒருவேளை நமக்கு பிள்ளைகள் இருக்கலாம், நம்முடைய பெற்றோரை நாம் எந்த நிலையில் வைத்திருக்கிறோம் யோசித்து பார்ப்போம். தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் பெற்றோர்களை கணம் பண்ணி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.